நேசிப்பீர்கள். ஆண்டவர் சிகரமாக இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த புதிய ஆண்டிலே உங்கள் எல்லாரும் சந்திப்பதில் மிகு பெரிய மகிழ்ச்சி அடைகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் ரெண்டாம் வரை ஊழியத்தின் சார்பாக உங்கள் யாவரையும் இந்த ஒலிப்பிழையின் மூலமாய் சந்திப்பதில் நாங்கள் சந்தோஷம் அடைகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே அனைவருக்கும் எங்களுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை ஆஸ்வதிப்பாராக. என்னுடைய குடும்பத்தின் சார்பாக இந்த டிவி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். விஷ் யூ ஹாப்பி பிளஸ்ட் நியூ இயர். இந்த வருஷத்திலே கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்க உண்மையாக இருக்கிறார். அதுவும் இந்த வாரத்திலே, இந்த 2018 வருஷத்திலே இந்த முதல் வாரம் ஞாயிற்றுக்கிழமை உங்களை எல்லாரையும் இந்த டிவி மூலமாக சந்திப்பதில் மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆண்டிலே தேவன் உங்களை ஆஸ்வதிக்க வல்லமிழுவராக இருக்கிறார். ஒருவேளை அநேக கேள்விகளோடு கூட நீங்கள் இருக்கலாம், ஒருவேளை அநேக எதிர்பார்ப்புகளோடு இருக்கலாம். ஒவ்வொரு ஆண்டுகளுக்கும் ஒவ்வொரு வருஷம் முடிகிற போது நம்முடைய எல்லாருடைய எதிர்பார்ப்பும் இந்த ஆண்டிலே கர்த்தர் என்ன செய்ய போகிறாரு என்கிற ஒரு கேள்வி நமக்கு இருக்கும். அநேக டிவிக்கு முன்பதாய், அநேக தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாய் நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கோம். ஆனால் நான் வேதத்தின் அடிப்படையிலே அடிக்கடியாய் ஒவ்வொரு ஆண்டுகளும் சொல்லுகிற காரியத்தை நான் இந்த நாளிலும் சொல்ல விரும்புகிறேன். வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நமக்கு ஏற்கனவே ஏராளமாய் கொடுத்திருக்கிறார். ஏறக்குறைய ஒரு பக்தன் சொல்கிறார், 10,000 மேற்பட்ட வாக்குத்தத்தங்கள் வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 10,000 வாக்குத்தத்தங்களுக்கும் நாம் சொந்தக்காராய் இருக்கிறோம். இந்த 10,000 வாக்குத்தத்தங்களும் நமக்கு சொந்தமாய் இருக்கிறது எந்த சந்தேகமும் இல்லை. அது மட்டுமல்லாமல் இந்த ஒவ்வொரு ஆண்டிலும் ஒரு பெரிய பயங்கள் ஜனங்களை சூழ்ந்து கொள்கிறது. நிறைய ஒரு பயமுறுத்துகிற காரியம், இந்த வருஷம் எப்படி நடக்குமோ என்ன நடக்குமோ நான் தெளிவாய் சொல்ல விரும்புகிறேன். ஒவ்வொரு ஆண்டிலும் தேவன் நம்மோடு இருப்பார் என்று சொன்னால், ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மோடு இருப்பார் என்றால் நமக்கு எந்த காரியத்துக்கு பயம் தேவையில்லை. நோவாவின் காலத்தில் ஒரு பெரிய வெள்ளம் வந்தது, ஒரு பெரிய அழிவு வந்தது. நோவாக்கு அதை குறித்து பயமே இல்லை. நோவா அதை குறித்து ஒரு காலமும் கலங்கவில்லை, பயப்படவில்லை. மழை பெய்து கொண்டிருக்கிறது, வெள்ளங்கள் வந்து கொண்டிருக்கிறது, அந்த பூமி அழிந்து கொண்டிருக்கிறது, ஜனங்கள் எல்லாம் சத்தமிட்டு கொண்டிருக்கிறார். நோவாக்கு அதை குறித்த எவ்வளவு வேணும் ஐயமில்லை. ஏன் தெரியுமா? நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்திருந்தது. நோவாவோடு கர்த்தர் இருந்தார். என் கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவே இந்த நாளில் உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், தேவன் உங்களோடு இருப்பார் என்றால் உங்களுக்கு எந்த ஆண்டை குறித்தும் பயம் தேவையில்லை. ஆனால் ஒவ்வொரு ஆண்டிலும் நடத்துகிறார். காலங்களுடைய கரங்களில் இருக்கிறது, வருஷத்தை நன்மையால் போஷிக்கிற ஆண்டு என்று சொல்லுகிறார். ஆகவே நம்முடைய காலங்கள் கர்த்தருடைய கைகளில் இருக்கிறது. நீங்கள் மத்தேயு 1 வாசித்தால் அங்கே ஆண்டுடைய பிறப்பை குறித்து சொல்லும் பொழுது அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று சொல்கிறார். இயேசு என்றால் தம்முடைய ஜனங்களை ரட்சிக்கிறது மட்டுமல்ல, அவருக்கு இம்மானுவேல் என்று ஒரு பெயர் இருக்கிறது. இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இம்மானுவேல் என்பதற்கு அர்த்தம் என்ன? தேவன் நம்மோடு இருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே, இந்த வசனத்தை படிக்கும் பொழுதே, ஒவ்வொரு ஆண்டுகளும் கிறிஸ்துமஸ் நாட்களிலே இந்த வார்த்தையை தியானிக்கிறோம். இன்றைக்கு அதனுடைய செய்தி அல்ல, ஆனால் அதுல ஒரு வார்த்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இம்மானுவேல் நம்மோடு கூட இருக்கிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இம்மானுவேல் என்றைக்காவது நாம் உணர்ந்திருக்கிறோமா? நம்மோடு இருக்கிறார் என்கிற அந்த சிந்தனை நமக்குள்ளே இருந்திருக்கிறதா? தேவ பிரசன்னத்தோடு இருக்கிற ஒரு குடும்பத்துக்கு எதை குறித்தும் பயம் இல்லை. நான் தைரியமாய் சொல்ல முடியும், இயேசுவோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு எதிர்காலத்தை குறித்த பயம் தேவையில்லை. இயேசுவோடு இருக்கிற குடும்பங்களுக்கு அவருடைய பிள்ளைகளை குறித்த பயம் அவசியம் அல்ல. இயேசுவோடு இருக்கிற ஒரு தனிப்பட்ட வாலிபனுக்கு தன் எதிர்காலத்தை குறித்த பயம் தேவையில்லை. இயேசுவோடு இருக்கிற ஒரு சபைக்கு அந்த சபை குறித்த பயம் தேவையில்லை. சூழ்நிலைகள் மாறலாம், நிலைமைகள் மாறலாம், அநேக எதிர்ப்புகள் வந்து கொண்டிருக்கலாம், அநேக பிரச்சனைகள் உலகத்தில் வெடித்துக் கொண்டிருக்கிறது. கர்த்தாயே இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். சம்பவங்கள் அடையாளங்கள் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. ஆனால் தேவனோடு ஒரு மனிதன் இருப்பார் என்றால், தேவ பிரசன்னத்திலே ஒரு குடும்பம் இருக்கும் என்றால் அவர்கள் எதை குறித்தும் பயப்பட தேவையில்லை. நான் உங்கள் மத்தியிலே ஒரு காரியத்தை ஆழமாய் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் இந்த 2018 வருஷத்திலே தேவனோடு இருப்பதற்காக ஜெபம் பண்ணுங்கள். அல்லேலூயா! கர்த்தரோடு இருக்கத்தக்கதான ஒரு அனுபவங்கள் நான் அடிக்கடி சொல்லுவேன். யோசேப்போட கர்த்தர் இருந்தார், எகிப்தில் இருந்தாலும் கர்த்தர் இருந்தார், அவனை கொண்டு வந்து வேறு இடத்தில் வைத்தாலும் கர்த்தர் இருந்தார், மோசையோடு கர்த்தர் இருந்தார்,
இப்படி வேதாகமத்தில் ஏராளமான இடத்திலே சிங்கங்களின் கெபிகளை தானியலை தூக்கி போட தானியலோடு கத்தர் இருக்கிறார். சூழ்நிலைகள் சாதகமாய் மாறிக்கொண்டே போகலாம், அல்லது எனக்கு விரோதமான சூழ்நிலைகள், நான் எதிர்பார்க்காத சில சூழ்நிலைகள் எனக்கு ஏற்பட்டு விடலாம். ஆனால் ஒன்றை நான் சொல்லுகிறேன், நான் கர்த்தரோடு இருக்கிற வரைக்கும் எதை குறித்து நான் பயப்பட தேவையில்லை. 2018 ஆண்டிலே பல சம்பவங்கள் தேசத்தில் நடக்கலாம், சூழ்நிலைகள் மாறலாம், அரசியல் நிகழ்ச்சிகள் மாறலாம், அல்லது அநேக இடத்தில் அழிவுகள் ஏற்படலாம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் கர்த்தரோடு கூட இருந்தால், இம்மானுவேல் என்னோடு கூட இருக்கிறார். அவருடைய பிரசன்னத்துக்குள்ளே உங்கள் குடும்பங்கள் இருக்கட்டும், உங்கள் பிள்ளைகளை கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ளே வையுங்கள். அப்படி இருக்கிற எவருக்கும், எந்த நபருக்கும் இந்த உலகத்தையோ அல்லது இந்த வருஷத்தை குறித்த பயம் தேவையில்லை. ஏன்னா நமக்கு ஒரு ஆண்டு முடியும் பொழுதே ஒரு பயம் வந்துவிடும், ஐயோ 2018 எப்படி இருக்க போதோ, என்ன நடக்க போதோ, போன வருஷம் இப்படிலாம் நடந்துச்சு, போன வருஷம் இதெல்லாம் பிரச்சனையா இருந்துச்சு, போன ஆண்டுகள் இப்படியெல்லாம் வியாதிகள் வந்தது, போன ஆண்டிலே வறுமை வந்தது, இப்படி பல கேள்விகள் பல சிந்தனைகள் நமக்குள்ளே இருக்கலாம். ஆகவே அந்த வருஷத்தின் துவக்கத்திலே எல்லாரும் நினைக்கிற ஒரு காரியம், நாம் யோசிக்கிற ஒரு காரியம், இந்த ஆண்டு எப்படி இருக்க போகிறதோ, அல்லது இந்த ஆண்டிலே எனக்கு திருமணம் நடக்குமா, இந்த ஆண்டில் எனக்கு வேலை கிடைக்குமா, இந்த ஆண்டிலே என்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பாரா, இந்த ஆண்டிலே என் காரியம் கைகூடி வருமா, இந்த ஆண்டிலே இதெல்லாம் நிறைவேறுமா, நான் ஒரு சின்ன பிசினஸ் பண்றேன் அது எனக்கு நடக்குமா, இந்த வருஷ ஊழியம் எனக்கு எப்படி இருக்க போகுது, இந்த வருஷ ஊழியம் நல்லா நடக்குமா, இப்படி பல கேள்விகள் தானாகவே மனிதனுக்குள்ளே வந்து விடுகிறது. அது ஒரு இயல்பு என்று கூட சொல்கிறேன். ஏனென்றால் அப்படி பழக்கப்பட்டிருக்கிறோம், அந்த வருஷத்தை முடிக்கிற போது நமக்குள்ளே ஒரு கலக்கம் உண்டாகிறது, நமக்குள்ளே ஒரு பயம் உண்டாகுது, இந்த வருஷம் எப்படி இருக்க போகிறதோ. சில பேர் கேட்கிறார், இந்த வருஷம் எப்படி இருக்க போதோ, சில பேர் சொல்றோம் எனக்காக ஜோமனு இந்த வருஷம் ஆகிலும். இப்படி நம்முடைய எண்ணங்களிலே நான் சொல்லுகிறேன், இதை சத்ருதான் விதைக்கிறார் என்று நினைக்கிறேன். என்றால் காலங்கள் கர்த்தருடைய கைகளில் இருக்கிறது. என் அன்பு சகோதரே சகோதரியே, எனக்கு ஒரு பெரிய விசுவாசம், என் வாழ்க்கை, என் ஊழியம், என்னுடைய குடும்பம், நான் ஓடிக்கொண்டிருக்க ஓட்டமெல்லாம் கர்த்தருடைய கைகளில் இருக்கிறது. ஒரு வாக்குத்தத்தை தான் பேச போகிறேன். அந்த வாக்குத்தத்தை எங்கள் ஊழியத்திலே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஜெபத்திலே நாங்கள் காத்திருந்த போது, இந்த வருஷத்திற்காய் தேவனிடத்தில் பார்த்த போது, ஆண்டவர் எங்கள் ஊழியத்திற்கென்று சில காரியங்களை பேசியிருக்காங்க. இந்த வாக்குத்தத்தங்களை கேட்பதற்கு முன்பாக ஏன் உங்களுக்கு இப்படி நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன், ஏதோ ஒரு பயம் என்னை பிடித்துக் கொண்டிருக்கிறது, ஏதோ ஒரு விதமான பயத்தினாலே நான் சூழப்பட்டிருக்கிறேன். நான் ஒன்றை சொல்லுகிறேன், 2018 மட்டுமல்ல, பைபிள் தெளிவாய் சொல்லுகிறது, அவர் மரண பரியந்தம் நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா! மரண பரியந்தம் அவரை நம்மை நடத்த, இன்றைக்கு மட்டுமல்ல, இந்த ஆண்டு மட்டுமல்ல, இந்த 2018 வருஷம் மட்டுமல்ல, யான் பூமியிலே வாழ்கிற வாழ்நாட்கள் எல்லாம், நான் இருக்கிற காலம் எல்லாம் இயேசு என்னை நடத்த வல்லமை உள்ளவர், என்னை போஷிக்க வல்லமை உள்ளவர். ஆகாயத்து பறவைகளை பாருங்கன்றாரு, அவைகள் விதைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை, களஞ்சியத்தில் கொண்டு போய் சேர்க்கிறதும் இல்லை. நான் வேடிக்கையாக சொல்வேன், களஞ்சியம் என்றால் பேங்க் அக்கௌண்ட் என்று சொல்லுவேன். ஆகவே இந்த பறவைகள் விதைக்கவில்லை, அறுக்கவில்லை, அதனால் சோம்பேறியா வாழ வேண்டும் என்று சொல்லவில்லை, வேலை செய்யக்கூடாது என்று சொல்லவில்லை. ஆனால் அந்த காகத்தை பார்த்து ஒன்றை ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், இந்த மனுகுலத்துக்கு ஒன்றை சொல்ல விரும்புகிறார், நம்பிக்கை இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறார், நம்பிக்கை இல்லாமல் இருக்கிற குடும்பங்களுக்கு ஒன்றை சொல்ல விரும்புகிறார், நம்பிக்கை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற எண்ணற்ற தேவ பிள்ளைகளுக்கு இந்த பறவையை பார்த்து ஒரு காரியத்தை கற்று சொல்லுகிறார். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அவைகள் கொண்டு போய் கொஞ்சம் சேர்த்து வைப்பதும் இல்லை. களஞ்சிய அவைகளை பார்க்கிலும் விசேஷமானவர்கள் நீங்கள், நீங்கள் விசேஷம் உள்ளவர்கள் என்று சொல்கிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்களும் நான் விசேஷமானவர்கள். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் இந்த ஊழியத்திற்கு தேவனை அழைத்த போது, நான் என்னுடைய வேலையை ராஜினாமா செய்த நாட்களிலே சிஎம்சி மருத்துவமனையில் நல்ல வேலையில் இருந்தேன், நல்ல சம்பளத்தில் இருந்தேன், நல்ல வசதிகளோடு கூட இருந்தேன். ஆனால் திடீரென்று தேவனை அழைத்தார், ஊழியத்திற்கு வர வேண்டும் வர வேண்டும் என்று சொன்னார். இந்த வேலையினை விட்டுவிட்டு முழு நேரமாக கர்த்தருக்கு ஊழியம் பண்ண வேண்டும், உனக்கு ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறேன், உலகம் முழுவதும் போய் இயேசுவின் 2வது வருகைக்குதை ஸ்தாபிக்க வேண்டும் என்று சொல்லி
ஆண்டவர் என்னோடு என் குடும்பத்தோடு பேசின போது எங்களுக்கு அநேக கேள்விகள் இருந்தது. உண்மைதான், எப்படி நடத்த போகிறோம், என்ன செய்ய போகிறோம் என்கிற ஒரு கேள்வி இருந்தது. என் பிள்ளை இருக்கிறான், குடும்பம் இருக்கிறது, ஆனால் ஒன்றை புரிந்து கொண்டேன் நான், என்ன தெரியுமா, அழைக்கிறவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. என்னை அழைத்துக் கொண்டிருக்கிறாரே, என்னோடு பேசிக் கொண்டிருக்கிறாரே, அவர் ஒரு மனுஷன் அல்ல, அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனமாற மனுப்புத்திரன் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அழைத்துக் கொண்டிருக்கிற இயேசு, நான் பேசிக் கொண்டிருக்கிறது இரட்சகர், அவர் உண்மை உள்ளவர், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு நம்பிக்கை தான் எங்கள் வாழ்க்கையை ஆதாரமாக வைக்க ஆரம்பித்தோம். வேலையை ராஜினாமா செய்தோம், வேலையை விட்டு வெளியே வந்து அநேகர் சொன்னாங்க, நல்ல வேலையை விட்டு போறாரு, நல்ல சம்பளத்தை விட்டு போறாரு, நல்ல நல்ல உயர்வுகளை பதவிகளை விட்டு போகிறார் என்றெல்லாம் என்னை சுற்றி இருக்கிற நண்பர்கள், என்னை நேசிக்கிறவர்கள் அப்படிலாம் சொன்னார். அவருடைய அன்பு அதெல்லாம் அவர்களை ஒரு நாளும் தவறாய் நினைத்துக் கொள்ள வேண்டால் என் மேல் வைத்திருக்கிற அன்பின் நிமித்தமாய் அவர்கள் சொன்னால், ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இந்த உலகத்தில் தேவன் என்னையும் உங்களையும் விசேஷமான ஒரு அழைப்பிலே வைத்திருக்கிறார். நீங்கள் ஆண்டவருக்கு விசேஷமானவர்கள், உங்களை தேவன் தன் உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறார். இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, வாக்குத்தத்தங்களை நினைத்து பாருங்கள். வாக்குதத்தம் நிறைவேறாமல் இருப்பது காரணம் தெரியுமா? இன்றைக்கு வாக்குதத்தை பெற்றுக்கொள்றோம், 2018 வருஷத்துடைய 31 கத்தர ஸ்தோத்திரம் பண்றோம், நல்ல இரவு முழுவதும் ஆராதிக்கிறோம். நானும் 2-3 ஆராதனை நடத்தி வெள்ளூர் பகுதியிலே ஒரு வாக்குதத்த கூட்டத்தை வைத்திருந்தோம். ஒரு சில குடும்பங்கள் வந்தார்கள், அநேக ஜனங்களை கத்தர் கொண்டு வந்தார், ஆசீர்வாதமாக இருந்தது. எத்தனை நாம் கேட்டாலும், எத்தனை ஆராதனைகளை நாம் கத்தரை துதித்தாலும், நமக்குள்ளே ஒரு பயம் நிறைந்த வாழ்க்கை, நமக்குள்ளே ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்க்கை. இயேசுவின் நாமத்தில் உங்களை பார்த்தேன் சொல்லுகிறேன், உங்களை அழைத்துக் கொண்டிருக்கிறவர் ஆண்டவர், உங்களை தெரிந்து கொண்டவர் ஆண்டவர், உங்களை முன்குறித்தவர் ஆண்டவர், உங்களை குறித்து உலகம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் கர்த்தருடைய பார்வை வேறு. பறவைகளை போஷிக்கிற காகத்தை போஷிக்கிற ஆண்டவர் உங்களை கைவிட்டு விடுவாரா? இந்த 2018 உங்களை மறந்து விடுவாரா? உங்கள் தேவைகளை சந்திக்காமல் போய்விடுவாரா? உங்களை உயர்த்தாமல் போய்விடுவாரா? இந்த டிவியின் மூலமாய் அநேகரோடு கூட கத்த தீர்க்க தரிசனமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த டிவியின் வழியாக அநேக குடும்பத்தோடு கத்த தீர்க்க தரிசனமாய் சொல்லிக் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய ஆவியினாலே இந்த வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளையே, நீ அவருடைய பார்வையிலே அருமையானபடியால் நீ அவர் பார்வையிலே கனம் பெற்றிருக்கிறாய். நாம் நினைக்கிறோம் இந்த ஆண்டிலே என்னென்ன நடக்க போது, நான் சொல்லுகிறேன், இங்க கத்தரோடு இருங்க. அல்லேலூயா. இம்மானுவேல் நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய பிரசன்னத்திற்குள்ளே இருங்கள். உங்கள் குடும்பம் ஒவ்வொரு நாளும் கத்தரை நம்பி நடங்க சார். கத்தரை நம்பி போக ஆரம்பிங்க, கத்தரை நம்பி வாழ ஆரம்பிங்க. உங்கள் ஊழியம் கத்தரை நம்பி இருக்க வேண்டும், உங்களுடைய குடும்பம் கத்தரை நம்பி இருக்க வேண்டும், உங்கள் பிள்ளைகள் கத்தரை நம்பி இருக்க வேண்டும். இந்த நம்பிக்கை தான் இம்மானுவேல், அவர் நம்மோடு கூட இருக்கிறார். என்னை தேடி என்னை மீட்க வந்தவர் என்னை எப்படி கைவிட்டு விடுவார்? தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பாகவே என்னையும் உங்களையும் பெயர் சொல்லி அழைத்தவர். உங்களை மீட்டுக் கொண்டே பயப்படாதே, உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன், நீ என்னுடையவன் என்று சொல்லுகிறார். இப்படி அழைக்கிற ஆண்டவர் எப்படி உங்களை மறந்து விடுவார், எப்படி கைவிட்டு விடுவார்? அநேகர் பயத்தோடு கூட இந்த வருஷத்தில் இருக்கலாம். அநேக குடும்பங்கள் ஐயோ இந்த ஆண்டு என்ன நடக்குமோ என்கிற கேள்வியோடு கூட இருக்கலாம். இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், என் வாழ்க்கையில் ஏராளமான கேள்விகள் இருந்த நாட்கள் உண்டு. எப்படி நடத்துவார், என்ன செய்வார், அடுத்த நாள் என்ன செய்ய போகிறோம் என்கிற குழப்பங்கள் எல்லாம் இருந்தது. எமது குடும்பத்தை எப்படி நடத்துவார், பிள்ளைகளை எப்படி படிக்க வைக்க போகிறோம் என்றெல்லாம் ஒரு கேள்விகள். நான் ஒன்றை சொல்லுகிறேன், நாம் ஆராதிக்கிறே உயிரோடு இருக்கிறார். நாம் ஒரு உயிருள்ள தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அவருடைய கல்லறை திறந்து இருக்கிறது. நாம் துதிக்கிற சேவிக்கிற இயேசு இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். நீ இருக்கிற இடம், நீ செய்கிற வேலைகளை உன்னை உயர்த்த, உன்னை ஆசீர்வதிக்க, உன்னை பலப்படுத்த அவரால் முடியும். மனுஷனால் முடியாது, தேவனால் கூடும். கர்த்தருடைய பிள்ளையே, மனுஷன் சொல்லுவான் இது நடக்காது, இந்த வருஷம் உனக்கு நல்லா இருக்காது. இந்த உடுவுடுக்குக்காரன் வந்து வீட்டுக்கு முன்னாடி சொல்லுவான், கெட்ட காலம் போறக்குதுன்னு சொல்லுவான். எங்க வீட்டுக்கு முன்னாடி அப்படி ஒரு மனுஷன் வந்தான். மனுஷன் வந்து சொன்னா, எங்க வீட்டுக்கு முன்னாடி கெட்ட காலம் பிறக்க போகுதுன்னு சொன்னான். நான் உள்ள உட்காந்து மெடிடேட் பண்ணிட்டு இருந்தேன், வேத வாசிட்டு இருந்தேன். கெட்ட காலம் பிறக்கும் போது, கெட்ட காலம் பிறக்கும் போது என் மனைவி வெளியே போய் பார்த்தா, என் மனைவி கிட்ட பார்த்து சொன்னா, இந்த வீட்டுக்கு கெட்ட காலம் வரப்போகுது. அல்லேலூயா.
உலகத்திருக்கிற மனுஷன் எல்லாம் உன்னையும் உங்களையும் என்னையும் பார்த்து உனக்கு கெட்டது நடக்க போகுதுன்னு சொல்லலாம், நீ நல்லாவே இருக்க மாட்டேன்னு சொல்லலாம். தம்பி வாலிப தம்பி, ஒருவேளை உங்க வீட்டுல நீ ஆசீர்வாதமா இருக்க மாட்டேன்னு சொல்றாங்களா, ஒருவேளை நீ உயர மாட்டேன்னு சொல்றாங்களா, பல ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன கூட அப்படிதான் சொன்னாங்க. ஆனா நான் இயேசுவின் நாமல் சொல்றேன், இன்றைக்கு கர்த்தருடைய ஊழியக்காரனை வைத்திருக்கிறார், நான் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறேன், ஏன் உன்னை கர்த்தருடைய மாற்றக்கூடாது? நீ இயேசுவின் பிரசன்னத்துக்குள் ஓடி வா. உலகம் பார்த்து உனக்கு கெட்ட காலம் வருது, நீ உயரவே மாட்டேன், நல்லா இருக்க மாட்டேன், நீ இப்படி போய்டு அப்படி போய்டு, இந்த வருஷம் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும், நம்ம கிளி ஜோசி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ரோட் ஓரத்து கிளி ஜோசி உட்கார்ந்து பார்த்துட்டு இருப்பாங்க, நிறைய பேர் போயிட்டு கையை கொடுத்து கேட்பாங்க, எனக்கு இந்த காலம் எப்படி இருக்கும்னு கேட்பான், இந்த வருஷம் எப்படி இருக்கும்னு கேட்பான். கிறிஸ்துவர்களுக்கு அப்படிப்பட்ட அவசியம் தேவையே இல்லை. நான் ஒரு இடத்துல போய் எனக்கு எப்படி இருக்க போகுது, ஒரு தீர்க்கதரிசிட்ட போய் இந்த ஆண்டு எனக்கு எப்படி இருக்க போய் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. தீர்க்கதரிசிகள் உங்களுக்கு உங்களை தேடி வந்து சொல்லுவாங்க, அது வேறு காரியம். ஆனா நான் போய் எனக்கு என்ன நடக்க போகுது, எனக்கு என்ன செய்ய போகுது, கர்த்தர் உங்கள் இம்மானுவேல் உங்களோடு இருக்கிறார், உங்கள் நடுவே இருக்கிறார், அவர் உங்கள் தேவைகளை சந்திப்பார், அவர் உங்களை நடத்துவார். இந்த 2018 365 நாட்கள் இம்மானுவேலாக கர்த்தர் உங்கள் நடுவே வாசம் பண்ணுவார். இன்னைக்கு நாம் நினைக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில இதெல்லாம் நடக்குமா நடக்காதா. விசுவாசிகள் பேசும்போதே அபிவிசுவாச வார்த்தைகள் 2018 திருமணம் பண்ணுங்க, விசுவாசமான வார்த்தை அறிக்கை பண்ண ஆரம்பிங்க, விசுவாசமான வார்த்தைகளை நீங்கள் கொண்டு போக ஆரம்பிங்கள், இயேசுவின் நாமத்தில் நடக்கும் என்று சொல்ல ஆரம்பிங்கள். நம்ம ஆட்கள் பேசும்போது நடக்காது, இது ஆகாது, இது முடியாது, இது 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 தோத்து போயிடும், தோல்வியை சந்திப்பேன் பேசும்ல, அபிவிசுவாசமான வார்த்தைகள் அதை சத்துருதான் கொடுக்கிறான். ஆனால் கர்த்தர் என்ன சொல்றார் தெரியுமா, அவரால் எல்லாம் ஆகும். அல்லேலூயா. அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. காற்றை அடைக்கிறவர், கடலை அதற்றினவர், ஓ வனாந்தரத்திலே காடைகளை அனுப்பினவர், செங்கடல் நெண்டாய் பிளந்தவர், ஓ வனாந்தரத்தின் வழிகளை உண்டாக்கினவர், அவாந்தரவெளி ஆறுகளை உண்டாக்கியவர், யோர்தான் நதியை குவியலாய் பிரித்தவர், நான் பிரசங்கம் பண்ணுகிற இயேசுவால் எல்லாம் கூடும். கர்த்தருடைய பிள்ளையே, போன ஆண்டில் வியாதியோடு இருக்கிறாயா, இயேசு நம்பு, இம்மானுவேல் கர்த்தரோடு இருக்கிறார், இந்த ஆண்டு உன் வியாதிகள் குணமடையும், இந்த வருஷம் உன் வியாதிகள் உன் சரித்து விட்டு வெளியே போகும், போன ஆண்டு தோல்வியோடு இருக்கிறாயா, இந்த ஆண்டு கர்த்தர் ஜெயத்தை கொடுக்க போகிறார், போன ஆண்டில் உன் பிசினஸ் தோல்வி அடைந்திருக்கிறதா, இந்த வருஷம் கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். விசுவாசத்தின் அடிப்படையில் தான் வாக்குத்தத்தை பெற்றுக் கொள்வதனால் நடப்பதல்ல, பைபிள் சொல்லுகிறது விசுவாசத்தினாலே அந்த வாக்குத்தத்திற்கு சுதந்திரவாணியை மாறினார்கள். எபிரேயர் 13 அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், அந்த விசுவாசத்தினாலே வாக்குத்தத்திற்கு சுதந்திரவாணியை மாறினார்கள். நமக்கு கிடைக்கிற வாக்குத்தங்கள் ஏன் நாம் சுதந்திரவாணியை மாறனா, நமக்கு இருக்கிற விசுவாச குறைவு. இன்றைக்கு உங்கள் விசுவாசத்தை வளருங்கள். இந்த 2018 வருஷத்துல விசுவாசத்துல பெருகுங்க, விசுவாசத்தை வளருங்க, ஜபத்தை கூட்டுங்க, உங்க வீட்டுல ஜபங்களை கூட்டுங்க, உங்க பிள்ளைகளுக்கு ஜபங்களை கற்றுக் கொடுங்க, இயேசுவை அறிமுகப்படுத்துங்க. இன்றைக்கு நிறைய கிறிஸ்துவ குடும்பம் நடக்கிற சம்பவம் தெரியுமா, இயேசுவின் அறிமுகப்படுத்தவில்லை. நம் பிள்ளைகளுக்கு நம்ம நம்பிக்கை இருக்க கூடாது, பெற்றவரை டிபெண்ட் பண்ணி பிள்ளைகள் வாழக்கூடாது. நம்ம பேரண்ட்ஸ் அவங்க இதை பண்ணுவாங்க, இதை வாங்கி கொடுத்துருவாங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ற இயேசுவின் நாமத்துல உங்க பிள்ளைகளுக்கு இயேசுவை சார்ந்து வாழ கற்றுக் கொடுங்க. நாம் எப்படி ஆண்டவரை சார்ந்து இருக்கிறோமோ அப்படி அவர்களும் நம்மை சார்ந்தல்ல, அவர்கள் ஆண்டவரை சார்ந்து வாழ்வதற்கு நாம் தான் வழிகளை உண்டாக்க வேண்டும். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகள், ஆகவே இந்த வருஷம் பயம் வேண்டாம், இந்த வருஷம் திகில் வேண்டாம், இந்த வருஷம் புயல் வரலாம் அல்லது கொந்தளிப்பு வரலாம், பூமி அதிர்ச்சிகளை கேள்விப்படுவீர்கள், இதையெல்லாம் நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லவில்லை, இதையெல்லாம் தீர்க்க தரிசனமாய் பேசவில்லை, ஏற்கனவே தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. மற்ற 24 அதிகாரத்திலே கடைசி நாட்களிலே பூமி அதிர்ச்சிகளை கேள்விப்படி, இதுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் அவசியமா இல்லை, இதற்கு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்று நான் நிற்க வேண்டிய கட்டாயமும் அல்ல. ஆகவே தேசத்திலே தீர்க்க தரிசனங்கள் வேதம் நிறைவேறும், அல்லேலூயா, வேத சட்டங்கள் நிறைவேறும். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவே இந்த வருஷத்திலே குழப்பங்கள் வரலாம், அல்லது இந்த ஆண்டிலே சில யுத்தங்கள் சில பூமி அதிர்ச்சி எழும்பலாம், ஆனால் தேவன் உங்களோடு இருப்பார் என்றால் நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. தேவன் உங்களோடு இருப்பார் என்றால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பீர்கள். ஐயா, உலகமே நஷ்டம் அடைந்து போனாலும் ஒரு மனிதன் தேவனோடு இருந்தால் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பான். அல்லேலூயா. எகிப்து முழுவதும் பஞ்சம், அங்கே இருக்கிற எல்லா இடங்களிலும் பஞ்சம் உண்டானாலும் யோசேப்பை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவர்தான் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர்.
அந்த நம்பிக்கைக்குள்ள இருங்கள். அந்த நம்பிக்கையில் இருந்த ஆண்டிலே கர்த்தர் நிறைய காரியங்கள் செய்வார், நிறைய காரியங்களோடு பேசி இருக்கிறார். நாங்கள் ஜெபத்தில் இருந்த போது கர்த்தர் 2018 நிறைவேற்ற போகிற சில காரியங்களை எங்களோடு பேசி இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வருஷத்திலே சில பாகால்களுக்கு முடிவுகளை உண்டாக்குகிற வருஷமாய் இருக்க போகிறது. எலியாவின் நாட்களை திரும்ப ஞாபகப்படுத்தி தேவன் காண்பித்து இருக்கிறார். எலியாவின் நாட்களில் ஒரு அக்கினி இறங்கி வந்தது. இந்த கடைசி நாட்களிலே நமக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா பாகாலின் வல்லமைகளை ஒரு அக்கினியை கர்த்தர் இறக்கப்படுகிற சபையாருக்கெல்லாம் இதை சொல்லுகிற போது வனாந்திர திசையாய் திரும்பி பார்த்தார்கள். கர்த்தருடைய மகிமை மேகத்திலே காணப்பட்டது. கர்த்தருடைய மகிமை மேகத்திலே காணப்பட்டதாம். நீங்கள் அதே யாத்ராகமத்தில் 24 அதிகாரத்தை திருப்பினால் அங்கே 16 வசனத்தையும் 17 வசனத்தையும் வாசிங்க, கேட்க போகிறோம். கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கியிருந்தது. மேகம் 6 மூடியிருந்தது. 7வது நாளிலே மேகத்தின் நடுவில் இருந்து மோசேயை கூப்பிட்டார். மலையின் கொடுமுடியில், அதாவது மலையினுடைய உச்சியிலே கர்த்தருடைய மகிமையின் காட்சி இஸ்ரவேலின் புத்திரருடைய கண்களுக்கு பட்சிக்கிற அக்கினி போல் இருந்ததா. நன்றாய் கவனிங்கள். யாத்திரக 16:7 விடியற் காலத்திலே கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்டது. யாத்திராகம் 16:10 மேகத்தின் மேல் கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்டது. யாத்திராகம் 24 16:17 வசனத்திலே சீனாய் மலையின் மேலே அந்த மகிமை வெளிப்பட்டது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளை, இந்த மகிமை அப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே இறங்கி வந்ததையும், இந்த மகிமை ஜனங்களை நிரப்பியதும், இந்த மகிமை எப்படி நான் பெற்றுக் கொள்வது, இந்த மகிமை எனக்குள்ளே வாசமன எவ்வளவு விரும்புகிறது, இந்த மகிமையாளர் வந்தால் என்ன நடக்கும், என்னென்ன சம்பவங்கள் மாறும் என்பதை குறித்து அடுத்த வாரம் தொடர்ச்சியாய் உங்கள் மத்தியிலே பேச விரும்புகிறேன். இது இந்த வருஷத்தின் வாக்குதத்தங்கள், இந்த வருஷத்தின் வாக்குதத்த கூட்டமாகவே இதை ஒரு முகவுரையாய் சொல்லி ஆவியானவர் பேச ஆரம்பித்த போதே தேவன் என்னுடைய உள்ளத்திலே சில காரியங்களை குறித்து பயப்பட வேண்டாம் என்று ஒரு சத்தத்தை கொடுத்து பேச வைத்தார். ஆகவே இந்த செய்தியை நான் முடிக்க முடியவில்லை. ஆகவே தொடர்ச்சியை அடுத்த வாரத்திலே தவறாமல் பாருங்கள். இந்த மகிமை எப்படிப்பட்டிருக்கு, இந்த மகிமையை எப்படி நான் பெற்றுக் கொள்ள முடியும் என்பதை குறித்து அடுத்த வாரங்களோடு பேச போகிறேன். இந்த 2018 வருஷத்திலே கர்த்தர் உங்களிலே மகிமைப்படுகிற ஆண்டு, உங்களை மகிமைப்படுத்துகிற ஆண்டாக மாறப்போகிறது. உங்கள் வேலை ஸ்தலத்தில் ஒரு மகிமை, உங்கள் குடும்பத்தில் ஒரு மகிமை, உங்கள் ஊழியத்தில் ஒரு மகிமை. இந்த ஆண்டிலே கர்த்தர் தரை மகிமைப்படுத்தி வெளிப்படுத்த விரும்புகிறார். இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்பட விரும்புகிறேன். அவர் தன் மகிமையை வெளியரங்கமாக்குகிற காலம் இருக்கிறது. அவர் மகிமை வரும் என்றால், அந்த வல்லமை வரும் என்றால், உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும். ஆகவே நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்று ஆண்டில் நமக்கு ஒரு வாக்கு பண்ணுகிறார். ஆகவே தொடர்ந்து
எங்களோடு இணைந்திருங்கள், நிகழ்ச்சியை பாருங்கள். தேவனில் ஆசீர்வதிப்பார். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பிற்பகல் இந்த நிகழ்ச்சி வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த நிகழ்ச்சி அனைவருக்கு சொல்லுங்கள், குடும்பமாய் பாருங்கள். பிற்பகல் 1:30 2 மணி வரைக்கும் இந்த நிகழ்ச்சிகள் வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த நிகழ்ச்சியை பார்த்து பயனடுங்கள். அனைவர் எங்களுக்கு தொலைபேசியை தொடர்பு கொள்கிறார்கள். நீங்களும் பார்த்து உள்ள நன்மைகளை, பெற்ற நன்மைகளை எங்களுக்கு தெரியப்படுத்த உங்களுக்காய் ஜெபிக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். எங்கள் ஊழியர்கள் ஆயத்தமாக இருக்கிறார்கள். எங்களுடைய இயேசுவின் 2 வருகை டீம் ஆயத்தமாக இருக்கிறது. ஆகவே உங்களை வாழ்த்துகிறேன். எங்களுடைய ஐக்கியத்தை குறித்து உங்களுக்கு நன்றாக தெரியும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை மாலை 6:30 ஓட்டேரி பகுதியில் இருக்கிற முத்துரங்கம் ஆர்ட்ஸ் காலேஜுக்கு பகுதியிலே அந்த பகுதியை சார்ந்த இடத்திலே எங்களுடைய காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆராதனைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த ஆராதனை பங்கு பெறுங்கள். நல்ல ஆராதனைகள் தேவனுடைய செய்தி அங்கே கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, சபை பாகுபாடு இல்லாமல் நடத்தப்படுகிற இந்த ஆராதனை உங்களை பங்கு பெறும்படியாக அன்பை அழைக்கிறேன். வாருங்கள், தேவன் உங்களை ஆஸ்வதிப்பாராக. உங்களுக்கு விலாசம் தேவை என்று சொன்னால் எங்கள் நிகழ்ச்சியில் கீழே வருகிற அந்த டெலிபோன் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். அவர்கள் உங்களை கைட் பண்ணுவார்கள், உங்களை வழி நடத்துவார்கள், உங்களுக்காக செவிப்பார்கள், உங்களை அந்த இடத்துக்கு கொண்டு வருவதற்கு உதவி செய்வார்கள். கர்த்தாவே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல இந்த நாளுக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற ஆண்டவர், ஆண்டவரே பாதைகள் நெய்யாய் புழிகிறது. ஆண்டவரே எங்கள் காலங்கள் உம்முடைய கைகளில் இருக்கிறது. நாங்கள் எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியம் அல்ல. எங்கள் எதிர்காலத்தை குறித்தோ, எங்கள் வாழ்க்கையை குறித்தோ, அல்லது எங்களுக்கு இருக்கிறதான நம்பிக்கையற்ற சூழ்நிலை குறித்தோ நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் அல்ல. அப்படி பயந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் மேல இப்போது பரிசுத்தாவியர் வெளிப்படுவீராக. அப்படி பயத்தோடு இருக்கிற குடும்பங்களுக்குள்ளே பரிசுத்தாவியாரவருடைய வல்லமை ஊற்றப்படுவதாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இந்த 2018 வருஷம் மகிமையின் ஆண்டாக பிள்ளைகளுக்கு மாறட்டும், அற்புதங்களின் ஆண்டாக பிள்ளைகளுக்கு மாறட்டும், ஆசீர்வாதத்தின் ஆண்டாக மாறட்டும்.